வணக்கம், என் பேர் வெங்கடேஷ். இனிய இல்லம் நிகழ்ச்சியின் மூலம் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பூஜை அறை. பூஜை அறைங்கிறது எல்லா மதத்தும் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த இடங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. வுட் ஒர்க்ஸாக இருக்கணும், ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே உடன் விஷயங்கள், நுணுக்கங்கள், அதை பேஸ் பண்ணி சிலர் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. சிலர் வந்து ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு புது மெத்தடில் இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க சிலர் எதிர்பார்ப்பாங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம்ஸ் வந்து அவங்க அந்த ஒரு ஒயிட் தீமில் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு சிம்பிளாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு சிம்பிள் லைட்ஸ் மட்டும் போட்டு ஒரு அவங்களுக்கு என்ன வந்து ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதே தான் ஒன்று ஒன்றும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிரத்தையாக எடுத்து அதுக்கான ஃபினிஷிங்ஸும் பார்த்திங்கன்னா அந்த உட்டன் ஆர்ட் கொண்டு வந்து அதோடைய ஃபினிஷிங்ஸும் ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் நாம் இதை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. சிலர் வந்து டீக்கில் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க, சிலர் வந்து வெவ்வேறு மரங்கள் அவங்களே வந்து சிலர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ரோஸ் வுட்டில் செஞ்சு கொடுங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதில் எதுவுமே வேணாங்க, எனக்கு வந்து இதையே ஆர்டிஃபிஷியலாக எனக்கு லேமினேஷனில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பூஜை அறைங்கிறத பூஜை அறை அப்படி இல்லாமல் இது வந்து ஒரு கோவில், ஒரு கோவிலாகவே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன கோவில், ஒரு மண்டபம். நீங்கள் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா கோபுர மாடல், கலசம், தூண்கள், பழங்காலத்து தூண்கள், கற்கள், கிரானைட்டுகள், மார்பிள்கள், இந்த மாதிரியான செய்கிற விஷயங்களை கூட நாங்கள் வீட்டுக்குள்ளேயே மர வடிவமைப்பாளர்களை வச்சு இப்போது உள்ள புதிய தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி அந்த கோபுர வடிவமைப்புகள் ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான கற்கள், இந்த பழங்காலத்தை நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த ஒரு எவ்வளோ சின்ன இடம் கொடுத்தாலும் அந்த சின்ன இடத்துலேயே நாம் வந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தை நாம் இங்கே கொண்டு வந்துடுறோம். பல விதமான கிச்சன் மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு சில இடங்களில் பேரலல் டைப் கிச்சன்ஸ் இருக்கும், ஒரு சில இடங்களில் எல் டைப் கிச்சன் இருக்கும், ஒரு சில இடங்களில் பாட் டைப் கிச்சன் இருக்கும். இன்னும் நீங்கள் என்ன பார்க்க போனீங்கன்னா இந்த சில கார்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு கார்னர் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெர்மன் பிராண்ட்ஸ், இந்த ஜெர்மன் டெக்னாலஜியில் சில பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க கார்னர் ஜிக்ஸாக்ஸ். அந்த ஸ்பேஸ், அந்த கார்னர் இருக்கிற ஸ்பேஸை கூட யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கான நேர்த்தியான எக்யூப்மெண்ட்ஸ் கார்னர் ஜிக்ஸாக்னு சொல்லிட்டு சில ஐட்டம்லாம் வருதுங்க. அது உங்களுக்கு நிறைய ஸ்பேஸை வந்து நாங்கள் நம்மளால் வந்து எந்த இடம் அது இடமும் வீணாகாமல் உபயோகப்படுத்திக்கிறதுக்கான இந்த மாதிரியான அளவுகோல்கள் நம்மக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்திரம் வச்சுருப்போம் எல்லாமே, அதில் க்ளோஸ் பண்ணும்பொழுது சத்தம் வராமல் இருக்கிறதுக்கான சாஃப்ட் க்ளோஷர்ஸ் அப்படியே ஜென்டலாக வந்து ஃபுல் பண்ணி உள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணலாம். கிச்சனில் யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணலையானே வெளியே இருக்கிறவங்களுக்கு சத்தமே இல்லாத அளவுக்கான ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ வந்திருக்குங்க. தட் கால்ட் சாஃப்ட் க்ளோஷர்ஸ். நீங்கள் டோரை இழுத்தீங்கன்னா திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது சில இடங்களில் நம்ம பார்க்கலாம் சத்தம் வரும், டம்முன்னு போய் அடிக்கும் டோர்ஸு, சில பாத்திரங்கள் கலகலன்னு வெளியே சவுண்டு கேட்கும். இதெல்லாம் இப்போ அறவே கிடையாதுங்க. என்ட்ரன்ஸ் ஆகும்போது, உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஷூ ரேக். ஒரு சிலர் அதை வெளியே யூஸ் பண்ணுவோம், ஒரு சிலர் அதை உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். சில இடங்களை வெளியே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளே வைக்க வேண்டியதாக போகுதுங்க. ஷூ ரேக்ஸும் பார்த்திங்கன்னா ஷூ ரேக் மாதிரி இவங்களுக்கு தெரியாது, நாம் திறந்து உள்ளே பார்த்தா தான் அதில் ஷூ இருக்கிறதே தெரியும். ஷூ ரேக்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அதில் ஷூ ரேக்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எங்களுடைய வடிவமைப்பாளர்கள் அதை நீங்கள் தத்ரூபமாக அது வேறு ஒரு ஆப்ஜெக்டாக நாங்கள் அதை காட்டுறோம், வேறு ஒரு பொருளாக நாங்கள் அதை காட்டுறோம், ஒரு டிசைனிங் ஏரியாவாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போயிடுறோம்.